ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று என்னை நீ வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக உன் தந்தையான நான் ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் வேண்டாத நாளே இல்லை என் தந்தையான உனக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிறபோது உன் குடும்பத்தில் மட்டும் ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் என் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னில் உரையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்து உன் இதய வாசலை தட்டுகிறேன் ஆனால் நீ என் வருகையை கவனிப்பது இல்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவர்க்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் நான் போக்குவேன் உன் தந்தையான என்னிடம் நம்பிக்கை வைப்பவன் ஏன் இவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியது இல்லை பின்னோக்கி நடக்க வேண்டியது இல்லை நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கிறான் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றம் என்னால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும் சில சமயங்களில் நான் என் பக்தனை எந்த பாதையில் இட்டு செல்கிறேன் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதற்கு தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கிலிருந்தும் தோன்றும் எந்த விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதாக நான் உறுதியளித்துள்ளேன் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்னிடம் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை நான் கருத்தில் கொண்டதால்தான் அன்பு செல்வங்களே பல ஜென்ம புண்ணியத்தினால் என் தருவாரில் நீ இணைந்துள்ளாய் இனி உனக்கு கவலை கிடையாது எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் வாழும் நாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறையவே கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் என் முன் நீ வைத்துப்பார் வேறு எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை